முடியல சரி நான் போறே முன்னாடி பெண்களுக்கு நாங்க மரியாதை கொடுப்போம் அதனாலதான் மச்சான் தாய் நாடு தாய் மொழியில பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறோம் எங்கேயாவது தந்தை நாடு பெரியப்பா நாடு பெருமைப்படுத்தி வச்சிருக்காங்களா அதுலயும் பாரு மச்சான் இந்த பிள்ளை இவ்வளவு தூரம் பேசுது இல்ல நான் கேக்குறேன் விபத்து இன்னைக்கு நடக்குதுன்னா யாரால நடக்குது உங்களாலதான் நடக்குது நம்மளால எங்கம்மா எங்களால நடக்குது எங்களால விபத்து எங்கேயுமே நடந்து கிடையாது ஏ தண்ணிய போட்டு வண்டி யாராலும் ஓட்டுவாங்களா தண்ணி ஓட்டுறவங்களால பிரச்சனை நடக்குதா கிடையாது கிடையாது ஏன்
தண்ணி போட்டவங்களால வண்டிய ஓட்ட முடியாது அப்படி சொல்லுங்க அப்புறம் எப்படி விபத்து நடக்கும் இன்னைக்கு விபத்து நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய பெரும் காரணம் யாருன்னா பொம்பளை பிள்ளைங்க நீ அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுப்பா பொம்பளை அப்புறம் நாங்க தானே தண்ணியை குடிப்பா விடுறோம் அது இல்ல இல்ல நாங்க எல்லாம் எங்கனால எல்லாம் எந்த விபத்து நடக்காது எங்களே நீங்க குத்தம் சொல்லி இந்த புள்ள தப்பா பேசுது இப்ப ஒரு பேச்சுக்கு இந்த இடத்துல விபத்து நடக்குதுன்னா அது பொம்பளை பிள்ளைகளாலதான் நான் நிரூபிச்சு காட்டுறேன் இல்லங்க ஆம்பளை பிள்ளைகளாலதான் நான் சொல்லுவேங்க இப்ப நான் நிரூபிக்கட்டா எங்க நீ நிரூபியா நல்லா செயல்முறை விளக்கம் இப்ப பொம்பளை பிள்ளை நீ காலேஜுக்கு போற காலேஜுக்கு போகும்போது நீ வந்து வந்த பஸ் வந்து விட்டுடுற பஸ் விட்டுட்டே காலேஜுக்கு போகும்போது பஸ் விட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ காலேஜுக்கு போக முடியாது ஐயோ போக முடியாது உடனே ஒரு பின்னாடி ஒரு டூ வீலர்ல ஒரு பையன் வராப்ல அந்த பையன்கிட்ட லிப்ட் கேட்டு நீ காலேஜுக்கு போகணும் சரிங்க மத்த நல்ல கான்செப்ட புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிறேன் லிப்ட் கேட்டு இந்த பிள்ளை காலேஜுக்கு போகணும் சரி இப்ப நான் ஒரு பையன் பைக்ல வரேன் நீங்க வரீங்க நீ என்கிட்ட லிப்ட் கேட்டு வண்டியை நிப்பாட்டுற உன்னை நான் ஏத்துறேன் அதுக்கப்புறம் விபத்து எப்படி நடக்குதுன்னு இப்ப செஞ்சு காமிக்கிறேன் அப்படியா போட்டு நான் அவர் எப்ப பண்றாப்ல நீ வண்டியில ஏறிடுமா நம்ம கிளம்புவோம் வண்டியில ஏறியா வண்டியில ஏறணும்னா ஒன்னா இப்படிதான் உட்கார கூடாது வண்டியில அப்படி எடுத்தா அப்படி போட்டு அப்படி உட்காரணும் பரவாயில்ல கூட புதுசா தச்சுக்குவான் ரெண்டு வருஷமா இதான் வச்சிருக்க வண்டியில ஏறியா வந்த உடனே இவனுக்கு அப்படியே கிளம்பிடும் வண்டியில ஆர்வம் தான்
அப்படியே டக்குன்னு என்ன தெரியுமா பண்ணுவான், வயிறுப்பான், வண்டி 90ல புடிங்கிட்டு போவான். இப்ப ரொம்ப இந்த பிள்ளைக்கு பயம், வேகமா போறான்னு. நீ நிறைய போயிருக்கா, பயம் இல்ல, அனுபவம் உனக்கு. சரி இருமா வர, வண்டி போயிட்டு இருக்கா, போயிட்டு இருக்க, நெஞ்சில படக தள்ளி புரிஞ்சல அவ்வளவுதான். வண்டிய 100ல தூக்குவான், இந்த வண்டி 108 பின்னாடி வந்து தூக்கிட்டு போயிடுறான். தயவு செய்து வண்டியில போறவங்க தண்ணி போட்டுட்டு யாரும் வண்டி ஓட்டாதீங்க. தலைக்கவசம் உயிர்கவசம் சொல்லியிருக்காங்க, ஹெல்மெட் அணிஞ்சு வண்டி ஓட்டுங்க. அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் கொரோனா காலத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டாலும் நம்ம தமிழ் மாநிலம் மட்டுமல்ல நிறைய மாநிலத்துல இன்னைக்கு எல்லாம் தெளிஞ்சு தெளிவாயிட்டாங்க. இருந்தாலும் கொரோனா நம்மளை விட்டு அதிக தூரம் போகல, பக்கத்துல தான் இருக்கு. கவனமாக அனைவரும் மாஸ்க் அணியறதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் மாஸ்க் போட்டுருங்க, கைகாலை நல்லா சுத்தமா கழுவுங்க, குழந்தைகளை தூக்கும் போது கைகாலெல்லாம் கழுவி சுத்தம் மொத்தமா தூக்குங்க என்பது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிட்டு எல்லாரும் நன்றி, வணக்கம். நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பொண்ணு சொல்லிருச்சு, சீக்கிரம் முடிங்க, நான் இல்லத்துக்கு போகணும், இல்லத்துக்கு போகணும். இல்லத்துல போய் நீ என்ன பண்ணுவ? இல்லத்துல போய் நான் என்ன பண்ணுவேன்? இல்ல என்னோட டைலாக் அது இல்ல, டைலாக் வேற டைலாக். கற்கை நன்றே, கற்கை நன்றே. அது ஏதாவது சொல்லுமா? இல்ல எல்லாம் இப்ப என்ன நினைப்பாங்கன்னா, இல்லத்து கல்வி, இல்லத்து கல்வின்னு சொல்றாங்களே, அப்படி என்னதான் அங்க போய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. நீ என்ன அங்க போய் பண்ற? ஒரு ரெண்டு வரியாவது சொல்ல. அது அப்படி இல்லங்க. அறம் செய்ய இரும்பு, 60 மின்கலம். அறம் செய்ய இரும்பு Thank you.
கொடை வாழ்வின் சுமையாய் ¡Gracias!
சொன்னது மா.